اللهم على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب السلام عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الله رب العالمين الله رب العالمين رب العالمين نام عمد ركينتو الله رب العالمين اندو لغتل نام مانجي سمجائي تاي پڑيت مانجي سمجائي سرپا ويروا غرني ما حوال والكوري اللہ وليهرهم اللہ يرپڑت قورت ركينتان அந்த வரிசையில் ஷைத்தான் நமக்கு மாபெரும் மிகப்பெரிய எதிரியாக விரோதியாக இருக்கின்றான். அவனிடமிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வது எப்படி என்ற விஷயங்களை குர்ஆனின் ஹதீஸின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையில் ஷைத்தான் வரக்கூடிய வழிகள் என்று நாம் பார்க்கும் பொழுது எண்ணற்ற வழிகளை யஹ்யா உலூமுத்தீனில் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். ஷைத்தான் வரக்கூடிய வழிகள் என்ன என்பதை அறிந்து அவையிலிருந்து நாம் அந்த வழிகளை விட்டும் நம்மை தற்காத்துக் கொள்வது மிக மிக அவசியமான ஒன்று. காரணம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி எதிரியாக இருக்கின்றான், அவனை அப்படியே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்றான். இப்போ அவனை நாம் நண்பர்களாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனைகளும் சோதனைகளும் கஷ்டங்களும் வந்து சேரும் என்பதிலே சந்தேகமில்லை. அந்த வரிசையிலே பார்க்கும்பொழுது கண்மணி நாயகம் சலாத்தும் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னல்லதி லைசபி ஜௌபி ஷைகம் என் குர்ஆன் கல்பைத்தில் ஹரிபு. ஹதீசுடைய கருத்து விளக்கம் என்னவென்று சொன்னால், நம்ம அடிக்கடி கேள்விப்படுகின்ற வசனம்தான், கேள்விப்படக்கூடிய ஹதீஸ் தான், இன்னல்லதி லைசபி ஜௌபி ஷைகம் என் குர்ஆன், யாருடைய ஒருத்தருடைய உள்ளத்திலே குர்ஆன் இருந்த ஒரு சிறு பகுதியும் மனப்பாடமாக இல்லையோ, எவருடைய உள்ளத்தில் இல்லையோ, அவருடைய உள்ளம் கல்பைத்தில் ஹரிப்பால் அடைந்த வீட்டை போன்று என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நமக்கு அறிமுகமான பழக்கமான அடிக்கடி கேள்விப்படக்கூடிய நபிமொழிதான், ஹதீஸ் தான். ஆனால் இந்த ஹதீஸை நாம் என்றைக்காவது தினசரி நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தோமே ஆனால் நிச்சயமாக இதில் நமக்கு நிறைய பாடங்களும் படிப்பினைகளும் நமக்கு நிறைய உபதேசங்களும் அடங்கியிருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள் ஜவாமியால் கலீம் என்று சொல்லக்கூடிய மிக சின்ன வார்த்தையாக இருக்கும், ஆனால் விளக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை பெருமானார் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை முழுக்க பேசியிருக்கின்றார்கள், நிறைய பேசியிருக்கின்றார்கள். எல்லா வார்த்தைகளும் அப்படித்தான் இருக்கும். அந்த வகையிலே சேர்ந்த ஹதீஸ் தான் நபிமொழி தான் இந்த ஹதீஸும். ஆக ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே குர்ஆன் இருந்த ஒரு சிறு பகுதியும் இல்லை என்று சொன்னால் அது பாலடைந்த வீட்டை போன்று என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக இதிலிருந்து நமக்கு என்ன பாடம் என்று சொன்னால், இந்த ஹதீஸிலே நாம் என்ன விளங்க வேண்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய கலிமா சொன்ன எல்லா மூமின்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் உரிய ஹதீஸ் தான் இது. இது வந்து ஒரு சிலருக்கு மட்டும், பெரியவங்களுக்கு மட்டும், சின்னவங்களுக்கு கிடையாது, பணக்காரர்களுக்கு மட்டும், ஏழைகளுக்கு கிடையாது, தொழுகையாளிகளுக்கு மட்டும், தொழுகை இல்லாதவர்களுக்கு கிடையாது என்று நாம் இதில் பிரித்தெடுக்க முடியாது. இந்த ஹதீஸ் நபிமொழி இருக்கின்றதே உலகத்தில் இருக்கக்கூடிய கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன எல்லா மூமின்களுக்கும் சொந்தமானது, எல்லோரும் இதை கடைபிடித்துத்தான் ஆக வேண்டும் என்று மார்க்கம் சொல்லும். மார்க்க கல்வி சம்பந்தமாக பார்க்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சொல்லுவார்கள். அதிலே ஒரு ஹதீஸ் என்னவென்று சொன்னால், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம் என்று சொல்லுவார்கள். மார்க்க கல்வியை தேடுவது, இல்மை தேடுவது ஒவ்வொரு ஆண் பெண் மூமினான ஆண் பெண் மீது கட்டாய கடமை என்று சொல்லுவார்கள். அப்போ எல்லா கல்வியையும் எல்லோரும் கற்றுக்கொள்வது கடமையா என்று சொன்னால், அந்த ஹதீசருக்கு விளக்கம் தரும் பொழுது ஒரு விஷயத்தை நாம் செய்ய போகின்றோம் என்று சொன்னால், இபாதத்தாக இருக்கட்டும், வணக்க வழிபாடுகளாக இருக்கும் பொழுது அந்த வணக்க வழிபாடுகளின் விஷயங்களிலே ஒரு வணக்கத்தை செய்வதற்கு முன்னால் அது சம்பந்தமான கல்வியை கற்றுக்கொள்வது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மூமின்கள் மீதும் ஒவ்வொரு மூமின் மீதும் கட்டாய கடமை, ஃபரதா ஐன் என்பதாக சொல்லுவார்கள். ஆக எல்லா கல்வியையும் எல்லோரும் கற்றுக்கொள்வது கடமை அல்ல, ஆனால் சில கல்விகளை எல்லோருமே கற்றுக்கொள்வது மிக மிக கட்டாய கடமை. காரணம், மூமின் என்று சொன்னால் கலிமா சொல்லி நாம் மூமினாக முஸ்லீமாக மாறிவிட்டால் நம்முடைய முதல் தேவை எப்படி இருக்க வேண்டும், தொழுகைக்கு நாம் தயாராகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தொழுகை ஒவ்வொரு மூமின் மீதும் கட்டாய கடமை, நாம் அடிக்கடி சொல்வதுண்டு. ஆக தொழுகை எல்லா மூமின்களும் தொழுகான் ஆக வேண்டும். ஐந்து நேர தொழுகை ஒரு மூமினின் மீது கட்டாய கடமை ஆகின்றது. அந்த தொழுவதற்குரிய விஷயங்களை அறிந்து கொள்வது ஒவ்வொரு மூமினின் மீதும் பரந்த ஐன், கட்டாய கடமை. அதெல்லாம் பின்னால பார்த்துக்கலாம், வயசான காலத்துல குழுகுழு கிளவரா ஆன பின்னால நாம வந்து பள்ளிவாசுக்கு வந்து உட்காந்து நம்ம எல்லாம் கற்றுக்கொள்ளலாம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோமே, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சஹாபாக்கள்
இப்பொழுது இஸ்லாம் வளர ஆரம்பித்தது என்று சொன்னால், அவர்கள் வயதான காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு முன்னால் வேறு காஃபிர் குஃபுரில் இருந்தார்கள், இறை நிராகரிப்பிலே சஹாபாக்கள் இருந்தார்கள். அப்போ அவர்களுக்கு குர்ஆனை பற்றி எல்லாம் தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் அவர்கள் ஈமானுக்கு முஸ்லீமாகி சஹாபியாக ஆன பிறகு குர்ஆனை கற்றுக்கொள்வதிலே அவர்களும் ஆர்வத்தை அதிகமாக தெரிவித்தார்கள். ஆர்வத்தோடு வந்து கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பற்றி சஹாபாக்கள் சொல்லும் பொழுது அனஸ் ரலியல்லாஹு தஆலா போன்ற சஹாபாக்கள் எல்லாம் அறிவிப்பு கூறுவார்கள், யாராவது முதல் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், புதிதாக முஸ்லீமாக கூடியவர்கள் வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவர்களை இஸ்லாமான உடனே கற்றுத்தருவது, தொழுகை பற்றித்தான் கற்றுத்தருவார்கள் என்று ஹதீஸிலே நான் பார்க்கின்றோம். ஆஹ், அப்படி இருக்கும் பொழுது தொழுகையை பற்றி, தொழுகைக்கு வெறும் தக்பீர் கட்டி அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்ட வேண்டியது, நிற்க வேண்டியது, கொஞ்ச நேரம் நிற்க வேண்டியது, ருக்கு செய்ய வேண்டியது, சஜிதா செய்ய வேண்டியது, இதற்கு பெயர் தொழுகை அல்ல. நமக்கு எல்லாம் தெரியும் தொழுகையை பற்றி விளக்கமாக சொல்ல ஆரம்பித்தால் எண்ணற்ற கோடிக்கணக்கான விஷயங்கள் அது தொழுகைக்குள்ளே அடங்கியிருக்கிறது. தொழுகைக்குள்ள மகத்துவங்கள் நாம் எல்லாம் நிறைய போன்ல இன்றைக்கு நம்மளை வழிகெடுக்கக்கூடிய சைத்தான்கள் நம்ம கையிலேயே இருக்குது அல்லவா. முந்தைய காலத்தில் என்ன சொல்லுவாங்க, ஹதீஸில் நபிஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை எல்லாம் சொல்லுவார்கள். யாருடைய வீட்டில் ஆண்டனா இருக்கிறதோ அந்த காலத்தில் ஆண்டனா இருந்துச்சு, டிவியுடைய ஆண்டனாக்கள் இருக்கக்கூடிய வீடுகள் சைத்தானுடைய கொம்புகளை போன்று என்று சொல்லுவார்கள், பத்துவாரெல்லாம் கொடுப்பார்கள். அந்த மாதிரி இருந்த காலமெல்லாம் போய் இன்றைக்கு எல்லாம் ஸ்மார்ட் டிவி, ஸ்மார்ட் போன் எல்லாம் கையில் வந்து விட்டது. இவை அனைத்தும் நம்முடைய கைக்குள்ளே இருக்கக்கூடிய சைத்தான்களை போன்று தான். நாம் எப்படி அதை பயன்படுத்துகின்றோமோ அப்படித்தான் அது நமக்கு பலனை தருமே தவிர, நாம் அதற்கு மாற்றமாக மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத விதத்தில் அதை பயன்படுத்தும் பொழுது அது நமக்கு ஷைத்தான் நம்மை வலியுறுக்கக்கூடிய மிகப்பெரிய நாசப்படுத்தக்கூடிய ஒரு கருவி என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எதற்காக இவையெல்லாம் சொல்லுகின்றோம் என்று சொன்னால், மார்க்க கல்வியை கற்கக்கூடிய விஷயத்திலே நபி இஸ்லாம் அவர்கள் சொல்லுவார்கள், அந்தந்த நேரத்தில் எந்த வணக்கத்தை நாம் செய்ய போகின்றோமோ அந்த கல்வியை அப்பொழுது கற்றுக்கொள்வது கட்டாய கடமை. கண்டிப்பாக நாம் கல்வி கற்றுக்கொண்டுதான் அதை பற்றி தெரிந்து கொண்டு நாம் அமல் செய்யணும். அதற்காக எனக்கு தொழுக தெரியாது, நான் கற்றுக்கொள்ளவில்லை, எப்ப கற்றுக்கிறேன்னா அப்ப தொழுதுக்கிறேன், அப்படி சொல்லக்கூடாது. ஆக நம்முடைய வணக்கங்கள் கலிமா சொல்லி முஸ்லீமாகி விட்டாலே நாம் என்ன செய்ய வேண்டும், தொழுகையை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இவையெல்லாம் எதற்காக சொல்லப்படுகின்றது, ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், குர்ஆனிலிருந்து ஒரு சிறு பகுதியின் யாருடைய உள்ளத்தில் இல்லையோ அது பாலடைந்த வீட்டை போன்று என்று சொன்னார்கள். அப்ப நம்ம தொழுகைக்கு தேவையான சூறாக்களையாவது முழு குர்ஆனையும் மனப்பாடம் செய்வதற்கு அதற்கென்று சில நபர்கள் உண்டு, ஹாபிர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்திருக்கின்றாலும் குர்ஆனில் கூட மார்க்கத்தை கற்று பிறகுல மார்க்க சட்டங்களில் கற்று தேறுவதற்காக அதில் விளக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக ஒரு கூட்டம் உங்களில் இருந்து கொண்டே இருக்கட்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவார். அப்ப அதே எல்லோருமே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே ஹாஃபிலாக ஆக வேண்டும் என்ற அவசியம் இல்லை, நிர்பந்தம் இல்லை. ஆனால் ஹாஃபிலாக குர்ஆனை முழுமையாக மனப்பாடம் செய்தால் அதனுடைய விளக்கங்களை அறிந்து கொண்டால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நமக்கு நிறைய சொல்லுவார்கள். மார்க்க கல்வியை கற்பவர்கள் அல்லாஹுடைய ராமத்திலே சூழ்ந்திருக்கின்றார்கள். மலக்குமார்கள் எல்லாம் தங்களுடைய ரக்கையை விரித்து அதிலேதான் மார்க்க கல்வியை கற்பவர்கள் எல்லாம் நடக்கின்றார்கள் என்றெல்லாம் நிறைய ஹதீஸ்களை நபிமொழிகளை நாம் அடிக்கடி கேள்விப்படுவது உண்டு. ஆக மார்க்க கல்வியை கற்பது என்பது ஒன்று, அதே சமயத்திலே குர்ஆனை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு மூமினின் மீதும் கட்டாய கடமை. காரணம் நம்முடைய தொழுகைக்கு நாம் தேவையான ஒன்று. எந்த தொழுகையிலையும் சூரத்தில் பாத்தி அலஹந்த சூறாவை ஓதாமல் தொழுகை கூடாது என்று சொல்லப்படும். நாம தக்பீர் அடிச்சுமா நின்றாலும் ஒவ்வொரு மூமினும் தொழுகையிலே ஒரு தொழுகையிலே கட்டாயமாக நாம் என்ன செய்ய வேண்டும், சூரத்தில் பாத்தி அலஹந்த சூறா ஓதணும். அலஹந்த சூறாவை தனக்குள்ளே இமாம் ஜமாத்தோடு நிற்கக்கூடிய நேரத்தில் கூட ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் இமாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி முடித்த பிறகு அவர்கள் தனியாக தங்களுக்கு மட்டும் கேட்கக்கூடிய அளவிற்கு அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது பரந்த கடமை என்பதாக இமாம் ஷாஃபி அஹமதுல்லாலி அவர்கள் சொல்லுவார்கள். அப்படி அவங்க ஃபாத்திஹா சூரா ஓதாம தொழுது அவங்க தொழுகை கூடாது என்று இமாம் ஜமாத்தை தொழுகும் போது கூட கட்டாயமாக சொல்லும் பொழுது, அனபி மதுஹபில அப்படி இல்லை, அனபி மதுஹபில இமாமை பின்பற்றக்கூடியவர்கள் இமாம் ஓதினால் அவர்களுக்கு பின்னால் நிற்பவர்களுக்கு அதுவே போதுமானதாக ஆகிவிடும். ஆகையினால் பின்னால் நிற்கக்கூடிய முக்குத்ததிகள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டிய அவசியம் இல்லை என்ற சட்டத்தை இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாலி அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுப்பார்கள். ஆக ஃபாத்திஹா சூராவை ஏதோ அப்படி தமிழ் புக்கில் பார்த்து நம்ம மனப்பாடம் பண்ணி இன்றைக்கு காலம் முழுக்க 50 வருஷம் 60 வருஷம் ஓதிக்கொண்டே இருக்கின்றோமே, அதை அரபியில் பார்த்து நல்ல தெளிவான உச்சரிப்போடு தஜீவிதோடு தர்த்திலோடு ஓட வேண்டும், அதை முறையாக ஓதி அல்லாஹுடைய பொருத்தத்துக்குரியவெல்லாம் நாம் ஆக வேண்டும் என்று என்றைக்காவது நாம் ஆசைப்பட்டிருக்கின்றோமா?
நம்முடைய உள்ளங்களில நிறைய சூறாக்களை மனப்பாடம் செய்து வைத்து, சின்ன சின்ன சூறாக்கள் நிறைய இருக்கின்றன, அவைகளை மனப்பாடம் செய்து வைத்து அவைகளை தொழுகையிலே நாம் அடிக்கடி ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று என்றைக்காவது நாம் முயற்சி செய்திருக்கின்றோமா? அப்படி முயற்சி செய்யாமல், நாம் குர்ஆனுடைய சூறாக்களை மனப்பாடம் செய்யாமல் இருந்தால் நம்முடைய உள்ளம் பாலடைந்த வீட்டை போன்று என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பாலடைந்த வீட்டில் என்ன இருக்கும்? யாருமே இல்லாத வீட்டில் சைத்தான் தான் குடியிருப்பான். அப்போ நம்முடைய உள்ளம் பாலடைந்த வீட்டை போன்று என்று பெருமானார் சொன்னதை காரணம் என்ன? நம்முடைய உள்ளம் பாலடைந்த வீடாக இருந்தால் அதில் சைத்தான் குடிகொண்டு விடுவான். சைத்தான் வந்து தங்கக்கூடிய வீடாக நம்முடைய உள்ளம் ஆகிவிட்டால் அது எல்லாமே எப்படி இருக்கும்? சைத்தான் செய்கிற வேலையத்தை நாம செஞ்சுட்டு இருப்போம். அப்ப நம்முடைய உள்ளங்களில் அவன் இதை செய் இதை செய் என்று தூண்ட மட்டும்தான் செய்வானே தவிர வேற எதையும் அவன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக நாமளே என்ன செய்வோம்? வழக்கமாக அதை அந்த பாவமான காரியங்களை தொடர்படியாக செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுவோம். அந்த தீய எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்திலே வேரூன்றி அது நம்மை வழிகெடுத்து நாசப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு சதியாக சூழ்ச்சியாக அது மாறிவிடும் என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனில் உள்ள சூராக்களை மனப்பாடம் நாம் அதிகமாக, சின்ன சின்ன சூராக்கள் நிறைய இருக்கின்றன, அந்த சூராக்களை மனப்பாடம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். மறந்து போன சூராக்களையும் நாம் மனப்பாடம் செய்து அதற்கு நாம கற்றுக் கொடுப்பதற்கு நாம தயாராக இருக்க வர்றதுக்கு ஆள் இல்லை. அப்போ அந்த மாதிரி நாம் சூறாக்களை கற்று மனப்பாடம் செய்து அதை தொழுகையிலே மற்ற நேரங்களிலே ஓதிக்கொண்டே வரக்கூடிய நேரத்தில் தான் சைத்தான் நம்மை விட்டும் தூரமாகுவான். நம்முடைய உள்ளம் பிரகாசமானதாக, நூறு பொருந்தியதாக, ஒளி பொருந்தியதாக மாறும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தல்வானாக, கேட்டபடி அமல் செய்யக்கூடிய நசீபையும் அல்லாஹ் தந்தல்வானாக.